டைம்ஸ் ஆஃப் சினிமா வியூஸ். ஹாய், நான் தான் உங்களோட எலிசபெத் பேசுகிறேங்க. இது வரைக்கும் நீங்கள் என்ன எத்தனையோ கேரக்டர்ஸில் எத்தனையோ படங்களை பார்த்துருக்கலாம். இப்போ நான் உங்கள் கூட வென்று வருவான் படத்தோட ப்ரெஸ் மீட்லேருந்து பேசிகிட்டு இருக்கேன். படம் ரொம்ப எக்ஸலண்ட்டாக வந்திருக்கு, நல்லா ஓடிட்டுருக்கு, நல்லா அப்ரிசியேஷன்ஸ் இருக்குது. படத்தோட டைரக்டர் மிஸ்டர் விஜயேந்திரன் ரொம்ப நல்ல ஒரு ஸ்டோரி கொடுத்துருக்காங்க. ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்டோரினா நிஜமாலே வித்தியாசமான ஒரு ஸ்டோரி. அந்த கதை கேட்டோன்னு நான் சொன்னேன், சார் நான் தான் இந்த ரோல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. கேமராமேன் சார் மிஸ்டர் சந்திரன், ஃபோட்டோகிராஃபி ரொம்ப எக்ஸலண்ட்டாக வந்திருக்கு. ஹீரோ மிஸ்டர் வீரபாரதி அண்ட் ஹீரோயின் சமீரா, அவங்க ரெண்டு பேரும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஹீரோ பர்டிகுலராக இது ஃபஸ்ட்டு படம் தெரியாத அளவுக்கு அவ்வளோ அற்புதமான நடிப்பை கொடுத்துருக்காங்க. மியூசிக் பற்றி சொல்லி, அவன் என்னோடய கேரக்டர் வந்து ஒரு பாடகியாக வரேன், கண் பார்வையற்ற ஒரு பாடகி, ஹீரோவோட அம்மா. ஸோ எனக்கு நிறைய சாங்ஸ் இருக்குது, அது சோக பாட்டாகட்டும் இல்லை டூயட் சாங்காக இருக்குது ஹீரோ ஹீரோயினுக்கு, இல்லை என்னோடய சந்தோஷமான பாட்டாக இருக்கட்டும், அந்த பாட்டு எல்லாமே மியூசிக் அவ்வளோ அற்புதமாக வந்திருக்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இவ்வளோ நல்ல பாட்டு கேட்குற மாதிரி இருக்குது, கண்ணை மூடி ரசிக்கிற அளவுக்கு இருக்குது ஒரு டியூனு. அதுக்கேற்ற மாதிரி லிரிக்ஸ் தமிழில், பியூர் தமிழில் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்படி ஒரு லிரிக்ஸ் நம்ம கேட்கக்கூடிய ஒரு பாடல்கள் அமைஞ்சிருக்கு. பாட்டு எல்லாமே வந்து ரொம்ப நல்லா கேட்டுட்டுருக்காங்க, சோல்ஃபுல்லான மியூசிக் சொல்லி சொல்கிறாங்க. அண்டு என்னோடய கேரக்டர் சொல்லணுன்னா கண்டிப்பாக ஒரு கண் பார்வையற்ற தாய் தன்னோட மகனை கஷ்டப்பட்டு வளர்த்தி அந்த மகன் பெருசாக ஹீரோ ஆனப்புறமா அவருக்கு ஏற்படுற ஒரு ப்ராப்ளம்லேருந்து அவர் எப்படி மீட்டு கொண்டு வந்தாங்கன்றதான் கதை. ரொம்ப அற்புதமான ஒரு சென்டிமெண்டலாக வந்திருக்கு ரோல். என்ன அம்மா பிள்ளைக்குள்ள வர அந்த பாசம், எப்பவுமே அந்த தாய் பாசம் தான் வந்து எக்ஸலண்ட், எந்த பாசத்தை விட அது வந்து ரொம்ப அற்புதமாக அந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. சாங் இருக்குது, அது மட்டும் இல்லை படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஃபேமிலியாக போனால் காமெடி இருக்குது, ரொமான்ஸ் இருக்குது, ஆக்ஷன் சீக்வென்ஸ் இருக்குது, ஃபைட் சீக்வென்ஸ் இருக்குது, சென்டிமெண்ட் இருக்குது. ஸோ எல்லாருக்குமே பிடிக்கக்கூடிய ஒரு குடும்பமாக போனால் தாத்தா பாட்டி அம்மா அப்பா பிள்ளைங்க எல்லோரும் சேர்ந்து உட்காந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல படம், ரொம்ப நாளுக்கு அப்புறம் அருமையான படம். கண்டிப்பாக நீங்கள் தியேட்டரில் போய் பார்த்து எங்களுக்கு உங்களோட ஆதரவை தெரிவிக்கணும்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ.